எட்டாம் வகுப்பு தமிழ் நிலம் பொது. சரியான விடை தேர்ந்தெடுத்து எழுதுக. செவ்விந்தியர்கள் நிலத்தை தாயாக மதிக்கின்றனர். இன்னோசை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இனிமை பிளஸ் ஓசை. பால் பிளஸ் ஓரம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பாலோரம். தொடரில் அமைத்து எழுதுக வேடிக்கை. வேடிக்கையாக கூட பிறரை பற்றி இழிவாய் பேசக்கூடாது. உடன் பிறந்தார். இந்திய மக்கள் ஒரு தாய் வயிற்றில் பிறந்த உடன் பிறந்தார் போல வாழ வேண்டும். குருவின் ஒன்னா கொஸ்டின். விலை கொடுத்து வாங்க இயலாதவை என சியாட்டல் குருவினையாவை. இந்த பூமிக்கு அணுக்கமாய் உள்ள வானத்தை எப்படி வாங்கவோ விற்கவோ முடியும்? இவ்வாறு செய்ய வேண்டும் என்னும் எண்ணமே வேடிக்கையாய் தோன்றுகிறது. காற்றின் தூய்மையும் நீரின் உயர்வும் யாருக்கும் சொந்தமானவை அல்ல. அப்படி இருக்கையில் நீங்கள் அவற்றை எவ்வாறு விலை கொடுத்து வாங்க முடியும் என்று சியாட்டல் கூறுகிறார். ரெண்டாவது கொஸ்டின். நிலத்திற்கும் செவ்விந்தியர்களுக்கும் உள்ள உறவு யாது? இந்த பூமியின் ஒவ்வொரு துகளும் செவ்விந்திய மக்களுக்கு புனிதமானவை ஆகும். அம்மக்கள் இந்த பூமியை எப்பொழுதும் மறப்பதே இல்லை. ஏனெனில் செவ்விந்தியர்களுக்கு நிலைமை தாயாகும். மூணாவது கொஸ்டின். எதனை தம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என சியாட்டல் கூறுகிறார். செவ்விந்தியர் வாழும் பகுதியில் உள்ள எருமைகள் கொல்லப்படுவதையும், எங்கு பார்த்தாலும் மக்கள் நடமாட்டம் அதிகரிப்பதையும், தொன்மையான மலைகளை மறைத்து தொலைபேசி கம்பிகள் பெருகி வருவதையும் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என சியாட்டல் கூறுகிறார். சிறுவினா ஒன்னா கொஸ்டின். நீர்நிலைகள் குறித்து சியாட்டல் கூறியுள்ளவற்றை எழுதுக. ஏரிகளில் பிரதிபலிக்கும் நினைவு எச்சங்கள் எம்மக்களின் வாழ்வியல் நிகழ்வுகளை நினைவு கூறுபவை ஆகும். இந்த நீரின் முணுமுணுப்புகள் எம் பாட்டன்மார்களின் குரல்களே ஆகும். இந்த ஆறுகள் யாவும் எம் உடன் பிறந்தவர்கள். இவர்கள்தான் எமது தாகத்தை தெரிக்கிறார்கள். எம் மக்களின் தோணிகளையும் இவர்களை சுமந்து செல்கின்றனர். குழந்தைகளுக்கு உணவளிக்கின்றனர். இங்குள்ள ஓடைகளிலும் ஆறுகளிலும் ஓடும் நீரானது எமது மூதையாரின் குருதியாகும். ரெண்டாவது கொஸ்டின். எவையெல்லாம் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவை என்று சியாட்டல் கூறுகிறார். நாங்கள் இந்த மண்ணுக்குரியவர்கள். இந்த மண்ணும் எமக்குரியதாகும். ஏனெனில் இதுவே எமக்கு தாயாகும். இங்குள்ள நறுமண மிகுந்த மலர்கள் யாவும் எம் சகோதரிகள் ஆவர். மான்கள், குதிரைகள், கழுகுகள் போன்ற அனைத்தும் எம் சகோதரர்கள் ஆவர். மலை முகடுகள், பசும் புல்வெளிகளின் பனித்துளிகள், மட்ட குதிரைகளின் உடல் சூட்டின் இதமான கதகதப்பு, உங்கள் மனிதர்கள் எல்லோரும் ஒரே குடும்பம் என்று சியாட்டல் கூறுகிறார். நெடுவினா. தாய்மண் மீதான செவ்விந்திரர்களின் பற்று குறித்து சியாட்டல் கூறுனவற்றை தொகுத்து எழுதுக. இந்த பூமியின் ஒவ்வொரு துகளும் எம் மக்களுக்கு புனிதமானதாகும். மின்னும் ஒளியுடைய ஒவ்வொரு ஊசியிலையும் எல்லா கடற்கரைகளிலும் கருமரங்களில் தவழும் பனித்துளிகளும் இன்னிசு எழுப்பி தெரியும் பூச்சி வகைகளும் எம் மக்களுக்கு புனிதமானவையாகும். எங்கள் காலிலை தாங்கி நிற்கும் இந்த நிலமானது எம் பாட்டன்மார் எரித்த சாம்பலால் ஆனதாகும். இந்நிலமே எங்கள் தாயாகும். எம் உறவு முறையரின் வளமான வாழ்வால் ஆனதே இந்நிலமாகும். இதனை நாங்கள் எங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்பது போல் உங்கள் குழந்தைகளுக்கும் நீங்கள் சொல்லிக் கொடுங்கள். அப்போதுதான் அவர்கள் இந்நிலத்தை மதிப்பார்கள். இப்பூமியின் மீது எவை வந்து விழுந்தாலும் அவையெல்லாம் பூமி தாயின் மீது வந்து விழுவனவே ஆகும். இந்நிலமானது கடவுளும் மதிக்கக்கூடிய ஒன்றாகும். ஆகவே இதற்கு கெடுதல் செய்வதென்பது அதனை படைத்த கடவுளை அவமதிக்கும் செயலாகிவிடும். சிந்தனை வினா. நில வளத்தினை காப்பதற்கு மேற்கொள்ள வேண்டிய செயல்களாய் நீங்கள் கருதுவன யாவை? ஒரு முறை உபயோகித்த பின் தூக்கி எறியக்கூடிய நெகிழி பொருட்களால் நிலத்தின் வளத்திற்கு ஏற்படும் தீங்கினை மக்களுக்கு எடுத்து கூற வேண்டும். நெகிழி பொருட்களுக்கு மாற்றாய் துணிப்பை, பாக்குமரத்தட்டு போன்ற மக்கும் தன்மை கொண்ட பொருட்களை பயன்படுத்த வேண்டும். நிலவளம் காத்திட நாம் நீர்வளம் காத்திட வேண்டும். நீர்வளத்தை பாதுகாத்திடவும் பராமரித்திடவும் சேமித்திடவும் தொடர்ந்து மக்களிடம் விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்திட வேண்டும்.